ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன ஒரு புதிய தகவலை பார்க்க இருக்கிறோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கிராம ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், அவங்க எவ்வளோ ஆண்டுகளாக ஒரே ஊராட்சியில் பணிபுரியறாங்க, அவங்களுடைய தொடர்பு எண்கள், இது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உள்ளது திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, கோவிட், அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதை திருவள்ளூர் மாவட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக. ஓகே, நம்ம என்னெல்லாம் தகவல் கேட்டிருந்தோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள் மற்றும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், காலி பணியிடங்கள், அவங்க பணியில் சேர்ந்த நாள், அந்த ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், இப்படி பல்வேறு தகவல்களை கேட்டிருந்தோம். நமக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 5 ஒன்றியங்களில் பதில் கொடுத்துருக்காங்க. 1 பூவிருந்தவல்லி, 2 திருத்தணி, அடுத்ததா புழல், அதுக்கப்புறம் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியம். 5 ஒன்றியங்களில் பதில் கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஒன்றியங்களில் முழுமையான பதிலும், 1 ஒன்றியத்தில் பதிலை இணைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் இணைக்காம டம்மியாக ஒரு கடிதத்தை ஏமாற்றி அனுப்பியிருக்காங்க. அந்த ஒன்றியத்தில் ஏற்கனவே பல முறை நிறைய நம்ம தகவல்களை ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் தகவல் ஆணையம் வரைக்கும் தான் போய் பெற்றோம். இப்பவும் அந்த உத்தரவை இணைத்து கண்டிப்பாக அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் தகவலை பெற்று ஒரு காணொலியை கண்டிப்பாக பதிவிடுவேன். இன்னும் தரப்படாத ஒன்றியங்கள்லேருந்தும் தகவல் கிடைத்தவுடன் கண்டிப்பாக காணொலிகள் பதிவிடப்படும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊராட்சியை மட்டும் பார்க்கறோம். புழல் ஊராட்சி ஒன்றியத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரங்கள் மொத்தம் 1, 2, 3, 4, 6 பேர், 6 பேர் இருக்காங்க. அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்க தற்போது பணி செய்யக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், எந்த டேட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அது கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் இருந்தால் அதுவும் கொடுத்துருக்காங்க. புள்ளி லைன் ஊராட்சி, காலி பணியிடங்கள், சொந்த ஊர்லேயே பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த புழல் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் ஊராட்சி செயலருடைய தொடர்பு எண்களும் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம கேள்விகளை கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் தந்திருக்காங்க. சில ஊராட்சி ஒன்றியங்கள், அதாவது திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியத்திலையும் ஓரளவு முழுமையான தகவல்கள் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருத்தணி ஊராட்சி ஒன்றியத்திலையும் முழுமையான தகவல்கள் வழங்கியிருக்காங்க. அதன் பின்பு பூவிருந்தவல்லி ஊராட்சி ஒன்றியத்திலையும் தகவல்கள் ஓரளவு முழுமையாக வழங்கியிருக்காங்க. நமக்கு தகவல் தராத ஊராட்சி ஒன்றியம்னா கும்மிடிப்பண்டி ஊராட்சி ஒன்றியம் தான். இப்படி ஒரு பெரிய எழுத்தா இதெல்லாம் இணைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் இணைக்காம வெறும் டம்மி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இந்த லெட்டரோட வெயிட் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. பின்னாடி அவங்க பதிவு தப்பால் தான் அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணி அந்த தகவலை பெற்று கண்டிப்பாக ஒரு காணொலி பதிவிடுவேன். ஓகே, இப்போ இந்த தகவல் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய அன்பு கோரிக்கை என்னென்னா, இதை வைத்து பணம் சம்பாதிக்கவோ யாரோ மிரட்டவோ எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடு கெட்ட எண்ணங்களுக்கு கெட்ட திட்டங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. நல்ல எண்ணத்தோடு நல்ல முயற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதாவது பணம் சம்பாதிக்கும் எந்த கெட்ட நோக்கத்தில் இந்த தகவலை பயன்படுத்தாதீங்க. இது என்னுடைய கோரிக்கை என்னென்னா, உங்கள் ஊராட்சிகளில் இல்லை உங்கள் ஒன்றியத்தில் உங்கள் மாவட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சிகளை பணி மாறுதல் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அது மட்டுமல்லாது சொந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய ஊராட்சி செக்ரட்டரியை பணி மாறுதல் செய்யறதுக்கு மூவ் பண்ணுங்கள். அடுத்த காலி பணியிடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அது உங்கள் மாவட்டத்தில் அதெல்லாம் நிரப்ப கோரி கோரிக்கை வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி செக்ரட்டரிக்கு யாருக்கெல்லாம் கான்டாக்ட் நம்பர், அதாவது அரசு சார்பில் மொபைல்ஸ் நம்பர் கொடுக்கலையோ அதுவும் கொடுப்பதற்கு மூவ் பண்ணுங்கள். இந்த 4 கோரிக்கைகளை முன்னிறுத்தி உங்களுடைய பிடிஓ, உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னையினுடைய டைரக்டர், இவங்க 4 பேருக்கும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். தற்போது தேர்தல் விதிமுறைகள் இருப்பதனால மாற்ற இயலாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ மனு கொடுத்தீங்கன்னா வரும். தேர்தல் விதிமுறைகள் முடிந்த பிறகு பின்பு நினைவூட்டல் மனுவும், பின்பு ஆர்டிஐ மூலம் உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதனுடைய விவரங்களை முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக இதை மூவ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி உங்களுக்கு பதில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு காணொலியாக நம்முடைய சேனலில் பதிவிடுறேன்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.